குக்விக் கோமாளி இந்த ஷோல வரதுக்கு முன்னாடி ஷகிலா மேம் யார்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய கவர்ச்சியோ இல்ல அவங்களுடைய அந்த திரைப்படங்கள் இதுதான் ஞாபகம் வரும். பட் இந்த குக்விக் கோமாளி இந்த ஷோ மூலமா அவங்களுடைய இன்னொரு பக்கத்தை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களுடைய அந்த ஸ்வீட்னஸ், அவங்களுடைய சாஃப்ட், அவங்களுடைய நேச்சர் இது எல்லாமே பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு குக்விக் கோமாளி இந்த ஷோ மூலமா ஷகிலா அவர்களுடைய வேற ஒரு டைமென்ஷனை நம்ம பார்க்க கிடைச்சிருக்கு. இதுக்காக இந்த ஷோக்கு தான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஷகிலா அவர்களுடைய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு பிரபலங்களான கவின் அவர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நாம எல்லாருமே ஷகிலானா வேற ஒன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க அவங்களுக்கும் ஒரு நேச்சருக்கு, சாஃப்ட் நேச்சருக்கு அவங்களுடைய இன்னொரு டைமென்ஷனை காட்டுறதுக்கு இந்த ஷோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க இந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருப்பாங்கன்னு கண்டிப்பா யாராலுமே நினைச்சிருக்கவே முடியாது. அதுவும் புகழ் அவங்களை மம்மி மம்மி கூப்பிட்டதுனாலேயே அவங்களுடைய பாஸ்ட் எல்லா இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்களும் இதே வார்த்தைகளை தான் சொல்லி இதே ஸ்டேட்டஸை வச்சுதான் ஷகிலா அவர்களுக்காக அவங்களும் அவங்களுடைய மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் சரணி திருடி அவர்களும் பாத்துட்டீங்கன்னா புகழ பயங்கரமா புகழ்ந்து தள்ளிருக்காங்க. இந்த ஷோ இவ்வளவு பெரிய வெற்றி அடையிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரீசனா, ஒரு ரெண்டு ரீசன் சொல்லணும்னா, சிவாங்கி அண்ட் புகழ் இவங்களுடைய அந்த இன்னசென்ட், அவங்களுடைய சேட்டைகள் இது எல்லாமே தான் இந்த ஷோவோட, இந்த ஷோ இவ்வளவு பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே புகழ் எப்படிப்பட்டு எப்படி கஷ்டப்பட்டு இங்க வந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் நான் தனியாவே நிறைய அவரை பார்த்திருக்கேன். ஸோ அவருடைய இந்த வெற்றிக்கு அவர் மட்டுமே தான் காரணம். அவர் எவ்வளவு மற்றவங்க சொல்ற சில சில விஷயங்களை உள்வாங்கி அது அப்படியே வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவர் காட்டுவாரு. ஸோ இதனாலதான் இவர் இவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு புகழ வாழ்த்துறது மட்டும் இல்லாம அவங்களுக்காக ஒரு ஸ்டேட்டஸையும் சரண்யா துரடி போட்டிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், ஷகிலா மேம்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாகியிருக்கு. ஸோ இவங்களை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் குக்விக் கோமாளி இந்த ஷோவில் ஷகிலா மேம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்களுடைய அந்த ஒரு ஆக்டிங், அவங்களுடைய ஸ்மைல் என்ன அளவுக்கு உங்களை அட்மயர் பண்ணியிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிரபலங்களை பற்றின எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க.